கையில் அன்னைக்கு கொடுத்துருவேன், ரெண்டு கையில் ஸ்டாண்ட் அப் அந்த கிளாஸ்க்கு. செல்லந்தடி என் பெயர் ராகேஷ் என்று நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சாதி பண்டாஜ், நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சி ஹரிதா, நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் பி பத்மஸ்ரீ, நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். கல்வி கண் திறந்த வந்துவிட்டோம். ஒன்று சிறுவன் ஒருவன் ஆடுமைத்துக் கொண்டிருக்கும் போது அவ்வழியாக வந்த மகிழ்ந்து ஒன்று அங்கே நிற்கின்றது. அதிலிருந்து காமராஜர் ஐயா அவர்கள் கீழே இறங்குகின்றார். காரை விட்டு கீழே இறங்குகின்றார். ஆடுமைத்துக் கொண்டிருக்கும் போது சிறுவனிடம் உரையாட செய்கின்றார். வண்டிய நிறுத்தப்பா. நிறுத்திட்டேன் ஐயா. தம்பி பள்ளிக்கூடம் போகலையா? எதுக்கு ஆடு மேய்த்து இருக்கிற? பள்ளிக்கூடம் அது எங்க ஊரில் இல்லவே இல்லையே. சரி, உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இருந்தா நீ பள்ளிக்கூடம் போவியா? போவோம் ஐயா. பள்ளிக்கூடங்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் காமராஜர் ஐயா அவர்கள். வணக்கம். படிப்பறி இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும். எனவேதான் நாடு முழுவதும் 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்திருக்கிறேன். தம்பி வாப்பா. நீ எவ்வளவு தூரம் பள்ளிக்கு நடந்து போறீங்க? நீண்ட தூரம் நடந்து போகிறோம் ஐயா. நீண்ட தூரம் நடந்தால் கழிச்சு போயிடுங்க, எப்படி படிப்பீங்க? சரி, நீங்க போங்க, நாங்கள் தீர்வு சொல்லி முடிகிறோம். தூரத்திற்கு ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்திற்கு நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்திற்கு உயர்நிலை பள்ளி இருக்கணும் என்று திட்டம் செயல்படுத்த போகிறேன். காமராஜர் ஐயா அவர்களை சொன்ன மாதிரி 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும்,
ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை படியும் என்று திட்டம் செயல்படுத்தப் போகிறோம். நிகழ்வு மூன்று. காமராஜர் ஐயா அவர்கள் கொடியேற்று விழா. கொடி வணக்கம். தம்பி, எதுவும் காலையில எதுவும் சாப்பிடவில்லையாப்பா? சாப்பிடவில்லை ஐயா, வீட்டில் எதுவும் இல்லை ஐயா. சரி, நீ போய் உக்காருப்பா. பள்ளிக்கும் வரும் மாணவர்களுக்கு மதியம் ஒரு வேளையாவது கட்டாயம் உணவு வழங்க வேண்டும். இது என்னுடைய உத்தரவு. காமராஜர் ஐயா அவர்களை சொன்ன மாதிரி பள்ளிக்கு வரும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த நாங்கள் திட்டம் செயல்படுத்தப் போகிறோம். சிறுவர்களை பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா? குழந்தைகள் நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா? பள்ளி விதிமுறைகளை மாற்றி மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிகளை திறக்க செய்த சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர் தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனமாற பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முன்னல்மர் காமராஜர் அவர். காமராஜர் சிறப்பு பெயர்கள் கருப்பு காந்தி, படிதான மேதை, ஏழை பங்காளி, மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்று தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடைய திட்டத்தை அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்விகள், மருத்துவ கல்விகள், கால்நடை மருத்துவ கல்விகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகிய புதியதாக கொடுத்தார் நம் காமராசர் ஐயா அவர்கள். காமராசர் ஐயா அவர்களுக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடமே ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டன. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. நன்றி. நாடகம் முடிவடைந்தது. மதிய வணக்கம். என் பெயர் கனிஷ்கா. நான் 4 படிக்கிறேன். அதை பற்றி சொல்ல வந்துள்ளேன். கர்ம வீரரே, காமராஜரே, விருதுநகரின் கருப்பு காந்தியே, படிக்காத மேதையே, தென்னாட்டு காந்தியே, 3 தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரே, திட்டத்தை கொண்டு வந்த வல்லல்லே, திறமைக்கும் நல்லாட்சிக்கும் பெயர் பெற்றவரே, மண்ணை விட்டு சென்றாலும் எங்கள் மனதை விட்டு நீங்கா இடம் பிடித்த ஏழை பங்காளரே, உங்களை என்றும் போற்றும். நன்றி. மதியம் வணக்கம்.
பாடல் ஆணி திங்கள் பிறந்தவரம் அகிலம் போட்ட விழுந்தவரம் விருது நகரில் உதித்தவரம் வறுமை பிடியில் இருந்தவரம் வைய மணங்கிட வாழ்ந்தவரம் மக்கள் பசியை போக்கியவரம் எளிமையின் உருவம் கண்டவரம் யாழையின் உயரம் யாழையின் துயரம் துடித்தவரம் துயரம் கல்வியின் தரத்தை உடையவராம் உள்ளமுடையவராம் பாசன திட்டம் தந்தவராம் பாலின செய்க வைத்தவராம் கர்ம வீர என்றினை நித்தம் நாம போட்டிடுவோம். நன்றி. என் பெயர் ஜி அரிணான். நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன். மனிதர் உள் மாணிக்கமா உழைப்பால் உயர்ந்த முத்தமரம் நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரம் காமராஜர் அவர்கள் பற்றி பேச போகின்றேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 விருதுநகரில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார். ஒத்துழை அம்மை அந்நிய துணியற்கு சட்டமறுப்பு இயக்கம் போன்ற பல விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்டார். காமராஜர் அவர்கள் 1954 1963 9 தமிழக முதல்வராக பணியாற்றினார். முதல்வராக பின்னர் மூடப்பட்ட 6000 பள்ளிகளையும் திறந்தார். மேலும் 12000 புதிய பள்ளிகளையும் திறந்தார். கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். காமராஜரின் ஆட்சிகளும் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. கர்ம வீரர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், கல்வி கண்டிருந்த காமராஜர், கிங் மகர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் 2 மறைந்தார். காமராஜர் அவர்கள் 3 தமிழக முதல்வர், 4 எம்பி, 5 எம்எல்ஏ, 12 தமிழக காங்கிரஸ் தலைவர், 5 இந்தியா காங்கிரஸ் தலைவர், பல அணிகளை திறந்தார். 12000 பள்ளிகளையும் திறந்தார். கல்வி கண் திறந்தவர் காமராஜரை என்றென்றும் போற்றி வணங்கும். நன்றி, வணக்கம். I am Kishandev from Grade 7. First of all, thank you all for this giving wonderful opportunity to me. I am going about speak about Kamarajar. Kamarajar was a great leader from India who cared about people. He helped make schools better so kids could learn. He was chief minister of Tamil Nadu state in India. He was a farmer too good so he made good plans. People loved Kamarajar for his honesty. He did art to roads and buildings is better. So is his state. Kamarajar was called kingmaker for national rule. He has made contribution to the development of industry, education and agriculture. In 1976, he received Bharat Ratna, which is Indian highest civilian honor. He is idol inspire people today. Thank you everybody. Thank you. வணக்கம். கல்வி கண் திறந்த வைத்து காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். என் பெயர் அபர்ணா. நான் 6 படிக்கிறேன். 1903 ஜூலை திங்கட்கிழமை 12 விருதுநகரில் பிறந்தார். குமாரசாமி நானாவிற்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். 6 தந்தையினர் பள்ளி படைப்பை திருமண நிலைக்கு தள்ளப்பட்டார். நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆண்டவன் ராஜாதி ராஜா நம் காமராஜர். மக்களுக்கு நாட்டியான ராஜாதி ராஜா நம் காமராஜர். கற்கு நின்று பிச்சைப்பூவும் கற்கு நின்று என்று கூறினார் அவையார். பிச்சை எடுத்தாரு உங்களை கல்வி பெயரை வைப்பேன் என்று கூறினார் நம் பெருந்தலைவர் காமராஜர். விடுதலை விரட்டியும் சத்திய மூட்டியின் வாரிசாக வாங்கினார் காமராஜர். 1954 பேராருடன் காமராஜர் தமிழ்நாட்டை முதலமைச்சராக பதவியேற்றார். கட்டாயம் கல்வி, இலவசம் கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என்று பல திட்டங்களை உருவாக்கி
1975 அவர் உயர்ந்த குடிமகனாக பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. கல்வி கவிதை. கல்வியிலேயே காரியமில்லை, காரியமில்லையே ஊதியமில்லை, ஊதியமில்லையே வாழ்க்கை சாத்தியமில்லை. நன்றி. Hello all, my name is M. Tamilarasan. I'm studying 6th standard. I am talk about a topic of Kamarajar. Kamarajar was a great Indian independence activity and politician. He was born on 15th July 1903 in Virudhunagar, a district of Tamil Nadu. His parents were Kumarasamy Nadar and Sivagami Ammal. காமராஜர் கான்ஸ்டன்ட் காந்திஜி ஆஸ் த பொலிட்டிக்கல் ஐடால். காமராஜர் சர்வ்ட் ஆஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரம் 1954 to 1963. காமராஜர் ஓபன் மெனி ஸ்கூல்ஸ், டேம்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் மெகா இண்டஸ்ட்ரீஸ் இன் தமிழ்நாடு. காமராஜர் இன்ட்ரடியூஸ் ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ மிட் டே மீல் ஸ்கீம் இன் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல். காமராஜர் வாஸ் நவுன் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு. காமராஜர் டேடா ஆன் 2nd October 1975 in age 72 in Chennai. Thank you. மதிய வணக்கம். என் பேர் சி ஹரிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் ஐயா பற்றி கவிதை பேச வந்துள்ளேன். தமிழ்நாட்டின் தங்கமே, தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்து, பல பள்ளிகளை திறந்து படிக்க வைத்த தெய்வமே, படிக்க வைத்த தெய்வமே, படிக்க வைத்த உணவு தந்த தந்தையே, மதிய உணவு தந்த தந்தையே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகள் பல கட்டி, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே, மண் வந்து மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, மீண்டும் மீண்டும் ஒரு முறை பிறப்பாய என்று வேண்டுகிறோம், மீண்டும் ஒரு முறை பிறப்பாய என்று வேண்டுகிறோம். நன்றி. Good morning everyone, you are welcome to our program. I hope the program will be grand and successful. I hope you will enjoy the program. Have a good time. Thank you for joining us. Not everyone life become yes. Three people who become yes. Three never lived for themselves. I am talk about Kamarajar special. Kamarajar was born in Kamarajar was born in 15th July 1903 at Virudhunagar, Tamil Nadu. He now as kingmaker and karma veeran. He served as chief minister Tamil Nadu. Kamarajar the kingmaker, the man of simplicity, the man of politician, the soul who strive hard to eradicate literacy and afford free education. Celebrate the real leader for his effort and sacrifice. Achyuman, midday meal scheme, reform in education. Died on 2nd October 1975. Kamarajar was built many dams using honored Bharat Ratna in 1976 for his tremendous effort. Working can be relieved people from the poverty. We don't need violence to bring social equity and afford free.
குட் எஜுகேஷன். தேங்க் யூ மிஸ். மதிய வணக்கம். என் பெயர் யேசுவந்தி காஷ்டி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் பற்றி உங்களுக்கு கூற வந்திருக்கிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசுவாமி, தாயார் சிவகாமி அம்மாள். விடுதலை வீரர் திருசக்தி மூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். 1954ஆம் ஆண்டு அனைவரின் பேராதருடன் தமிழ்நாட்டிற்கு காமராஜர் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக பதவியேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு என பல திட்டங்களை உருவாக்கி வைத்திருந்தார். காமராஜர் கல்வி பணிகள். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்கும் நேரத்தில் ஏற்றக்குறைவாக 1000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். பள்ளிகள் ஏற்ற தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அவற்றை புதிதாக தொடங்கின. காமராஜர் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்மவீரர், தலைவரை உருவாக்குபவர். 1976ஆம் இந்தியாவில் உயரிய குடிமகன் விருது பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. நன்றி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராஜர் பற்றி
தம்பி கூட வந்துள்ளேன். தலைவர்கள் பல உண்டு, ஆனால் உன்னை போய் யார் உண்டு? இங்கு தினம் தினம் ஒரு தலைவன், ஆனால் நீயே எங்கு முதல்வன்? நீயே எங்கு முதல்வன்? உன் சேவை பலை கண்டு இன்றும் நீ எங்கள் நினைவில் உண்டு. நீ கட்டிய பள்ளி மற்றும் அணைகள் இன்றும் உண்டு. இன்றும் உன் சாதனை இன்று நாங்கள் வீழ்ந்தது உண்டு. இங்கும் உன் பயிரில் ஆட்சிகள் உண்டு, ஆனால் உன்னை போய் யார் உண்டு? எங்களின் தலைவனே, பலரின் பசி போக்கிய கடவுளும் நீ, பலரின் பசி போக்கிய கடவுளும் நீ. ஜூலை 15 உன் பிறந்த நாள், கல்வி கண் திறந்த நாள். ஜூலை 15 உன் பிறந்த நாள், கல்வி கண் திறந்த நாள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பெயர் சி ஹரிதா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். காமராஜர் ஐயா பற்றி கவிதை பேச வந்துள்ளேன். தமிழ்நாடு. My name is பி பத்மஸ்ரீ. I am studying 5th standard. Good afternoon. Respected to the principal teachers and my dear friends. Today I am here to deliver speech on Kamarajar Kumarasamy Kamaraj, popularly known as was an India freedom fighter and politician. He was born on 15th June 1903 in Virudhunagar, Tamil Nadu. In 1954 was elected as the chief minister of Tamil Nadu. His government was known as the golden period of Tamil Nadu. First move as the chief minister was the opening of about 6,000 schools across the states. He also introduction free education, free midday meals since in all government schools. Many instruction gardens and dam were building across the kingdom for this role in making Indira Gandhi and Lala Bahadur Shastri as the prime minister of India Kamarajar passed away 2nd and October 1975 at the age of 72. This legendary man was honored by the India government with the Bharat Ratna 1976. Thank you. The opening for of
his government schools was Kamarajar dead on 2nd October 1975, age 72 in Chennai. Thank you, Miss. போட்டோம்